தமிழை மேடை தமிழாக, நாடக தமிழாக, காப்பிய தமிழாக, இலக்கிய தமிழாக, இதய தமிழாக வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, கலைஞர் தன்னை தமிழுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நானிலம் சிறக்க நல்லாட்சி புரிந்து வருபவர் அஞ்சிகத்தாயின் அருந்தமிழ் பேரன் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். கலைஞரின் எழுத்துலக படைப்புகள் எண்ணில் அடங்கா, சொல்லில் அடங்கா, இயல் இசை நாடகம் என முத்தமிழும் அவரது மூச்சுக்காற்றின் சுவாசமாய் வாழும் வரை அவரோடு வாசம் புரிந்தது, வாழும் வரை அவரோடு வாசம் புரிந்தது. ஒரு மனிதன் ஒரு இயக்கமாக மாறி நெஞ்சிக்கு நீர் கூறி கள்ளக்கூடி வென்று கலைகோட்டம் சென்று குரல் ஓவியம் வரைந்து சங்ககால தமிழை எழுதி தென்பாண்டி சிங்கங்களை தமிழுக்கு அடையாளப்படுத்தி 178 நூல்களை 98 அவைக்குள் எழுதி இளைய சமுதாயம் எழுகவே என புரட்சிகர உணர்ச்சிகர உலகம் சேமமுற படைப்புலகில் புதிய பாதையை வகுத்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தம்பிகளுக்கு அவர் எழுதியது வெறும் கடிதங்கள் அல்ல, நாம் படித்துவிட்டு கசைக்கு போட, ஒவ்வொன்றும் நம் சமுதாயத்தின் கண்ணியமிக்க லட்சிய இளைஞர்களை செதுக்கும் சுற்றுலி அல்லவா அது. அவர் எழுத்துக்கள் வாழினும் கூர்மையானது, வாணினும் இயல்பானது, தேனினும் இனியது, மலரினும் வாசமுடையது, நிலவிலும் ஒளிமிக்கது, சூரியனை சுட்டரிப்பது அல்ல அல்ல குறையாத தேனா அமத சுரபியா காம தேனுவா கற்பக தருவா, இவ்வாறு எல்லாம் உமை எல்லா உமையும் அவருக்கு பொருந்தும். முக்கணி, முத்தமிழ், மும்முரசு, மூவரசு என்ற வரிசையில முத்தமிழ் என்பதை மட்டும் மாற்றி நாட்டமிழ் நம் நட்டமிழ் என கூறும் வகையில் கலைஞர் தமிழ் நான்காம் தமிழாக தமிழை உருமாற்றம் அடைய செய்து மேடை தமிழாக, நாடக தமிழாக, காப்பிய தமிழாக, இலக்கிய தமிழாக, இதய தமிழாக நம்மளையே ஒட்டி உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் நாவிலே மொழிந்த செந்தமிழ் தேன்மொழி, காவேரி தண்ணீர் குடித்தவர்களுக்கு காவேரி ராகம் தானாகவே வரும், காவேரி தண்ணீர் குடித்தவருக்கு காவேரி ராகம் தானாகவே வரும். இசையும் கலையும் மணந்து தமிழும் பெருமை பெற்ற தஞ்சை மண்ணில் எழுதுகோளின் ஆற்றலை முழுதாய் அறிந்த முத்தான எழுத்தாளர் கலைஞர் அவர்கள் 92 வயதிலும் அவரது எழுத்து பயணம் நிற்காமல் தொடர அவரை உருவாக்கிய தஞ்சை மண்ணுக்கு ஒரு வணக்கம். 92 வயதிலும் அவருடைய எழுத்து பயணம் நிற்காமல் தொடர அவரை உருவாக்கிய தஞ்சை மண்ணுக்கு ஒரு வணக்கம். மக்கள் தொகுதி குறையாலே மிக்க துன்பம் வேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன பிடித்து சீர்பெறில் இயற்கை. மக்கள் தொகுதி குறையாலே மிக்க துன்பம் வேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன பிடித்து சீர்பெறில் இயற்கை. இது அரசியல், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்களேன். அது அரசியல், யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை ஆய்ந்து ஆராய்ந்து அவரை பிடித்துக் கொண்டால் இந்த நாடு சிறக்கும். இது கவிஞனுடைய வரிகள். தேவையை புரிந்து தீர்வு காட்டுவோரை மக்கள் வரவேற்பார் எனினும் பாரதிதாசன் கூற்று கிணங்க
தஞ்சையிலே திராவிட இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள், பொதுத்தறிவு வெளிச்சத்தை ஏந்தி வந்த பெரியார் அண்ணா கலைஞரை கொண்டாடி மகிழ்ந்தது. மத மூடத்தனத்திலிருந்து, உழைப்பு அடிமைத்தனத்திலிருந்தும் மக்களை விடுவிக்கும் இயக்கம் வரவேற்கப்பட்டது, இலக்கியம் வரவேற்கப்பட்டது. கலைத்தன்மை கருத்து வலிமைக்கு எடுத்துச் செல்லும் தேவை திராவிடர் இயக்க இலக்கியங்களுக்கு அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தஞ்சை மண்ணிலே பிறந்த கலைஞர் அந்த மண்ணின் அவலங்களை வாழ்க்கை பட்டறிவோடு மாற்றிக்காட்டும் நோக்கோடு அவரது எழுத்தின் இலக்கானது சமூக முழுமைக்கும் செய்தி சென்று சேர்வதற்கான பொதுமொழியையே அவர் எழுதுகோள் எழுதால் இலக்கியம். இசை உழவு இரு துறையிலும் இளமையில் ஈடுபட்டிருந்த கலைஞருக்கு அவற்றின் வழியும் மெளிவும் தெரிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 10ஆம் வகுப்பிலே அவர் துணை பாடமாக பயின்ற பனகல் அரசர் வரலாறு, நீதி கட்சி தலைவரான அவரின் வரலாறு கலைஞரை ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு குறித்து சிந்திக்க வைத்தது. 10ஆம் வகுப்பிலே அவர் துணை பாடமாக பயின்ற பனகல் அரசர் வரலாறு நீதி கட்சி தலைவரான அவரின் வரலாறு கலைஞரை ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு குறித்து சிந்திக்க வைத்தது. 50 பக்கங்களை கொண்ட பனகல் அரசர் வரலாற்றை மனப்பாடமாக சொன்ன ஒரே ஒரு மாணவர் கலைஞர் மட்டுமே. 50 பக்கங்களை கொண்ட பனகல் அரசருடைய வரலாற்றை மனப்பாடமாக சொன்ன ஒரே மாணவர் கலைஞர் மட்டுமே. அடித்தட்டு மக்களின் அவலத்தை நினைத்த அதே நேரத்தில், அதே காலகட்டத்தில் எழுந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கலைஞரை மொழிகாக்கும் வீரராக்கியது. பட்டுக்கோட்டை அழகிரியின் சொற்பொழிவு பகுத்தறிவு தீயை அவர் நெஞ்சிலே மூட்டியது. பட்டுக்கோட்டை அழகிரியின் பேச்சாற்றல் பகுத்தறிவு தீயை, அவர் நெஞ்சிலே மூட்டியது. ஒத்த கருத்துடைய மாணவர்களை ஒருங்கிணைத்து சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவ நேசன் எனும் கையெழுத்தோடு கருத்து பரப்பும் கருவியானது. அந்த காலத்திலே கலைஞர் அந்த அழைத்தான் முதல் முதலாக எடுத்தார். தம் எழுத்துலக ஈடுபாட்டு தொடக்க காலமாக 38-42 வரையிலான காலத்தை குறிப்பிடுகிறார். பாரதிதாசன், தந்தை பெரியார், சிங்காரவேலர், கைவல்யம், அண்ணாமலையோர் எழுத்துக்கள் அவரது எழுத்தாற்றலுக்கு உரமாகின. இலக்கியத்தின் எல்லா வடிவங்களிலும் ஈடுகாட்டிய கலைஞர் இதழ், இயல், சிறுகதை, புதினம், கவிதை, தன் வரலாறு, நாடகம், புதினம், திரைப்படம், சொற்பொழிவு என பல பல வண்ணம் காட்டி விரிந்தது அவரது படைப்பு உலகம். பகுத்தறிவு கல்வி அறிவு குறைந்த சமூகத்தில் எழுதுகோலை அவர் தட்டி, எழுதுகோல் தான் அவரை தட்டி எழுப்பியது. அலங்கார தமிழால் திராவிடர் இயக்க அடையாளமாய் அண்ணாவின் எழுத்து வழி கலைஞர் நடைமொழியானது. பகுத்தறிவு பரப்புதல், மூட நம்பிக்கை ஒழித்தல், ஜாதியை மறுத்தல், ஏற்றத்தாழ்வற்ற சமூக சமுதாயத்தை உருவாக்குதல், மத மோசடியை தோலுறுத்தி காட்டுதல், கைம்பெண் மறுமணம் ஊக்குவித்தல், ஜாதி மறுப்பு திருமணங்களை வரவேற்றல் ஆகிய கருத்துக்களை ஏந்தி வந்தன திராவிடர் இயக்க இலக்கியங்கள். கலைஞர் படைப்புகளும் அதே திசையில் புதிய கருத்துக்களை முற்போக்கு உலக நோக்கி அழைத்துச் சென்றது. பழந்தமிழ் இளைஞர் இலக்கிய ஆர்வம் மூட்ட, தமிழ் பண்பாட்டை மீட்க உதவியது கலைஞர் உருவாக்கிய படைப்புகள் தான். சங்க தமிழே, குரல் ஓவியமே, தொல்காப்பிய பூங்கா, ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், பாயும்புலி பண்டாரவண்ணியன், ஒரே ரத்தம் போன்ற வரலாற்று புதினங்களை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். காகித ஓடும் கடல் அலை மீது வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம், இல்வாழ்வில் ஏற்றம் இனிய தீபம் போன்ற இனிய 1080 பாடல்கள் இயற்றிய கலைஞருக்கு ஓய்வேது, உறக்கம் ஏது? என் பணி மக்கள் பணி, என் பணி தமிழ் பணி,
என் பணி இலக்கிய பணி என இறுதி மூச்சு வரை தமிழை சுவாசித்து சுவாசித்து தமிழுக்கு உரமூட்டி உயிர் ஊட்டி ஒரு கதையாய் அவர் வாழ்ந்து மறைந்தாலும் அழியா காவியமாய் தமிழக வரலாற்றிலே அழிக்க முடியாத கல்வெட்டாய் வாழும் கடவுள் கலைஞர் தான். கலைஞர் மட்டுமே, அனைவரும் அவர் வழியில் நடப்போம், அவர் கொள்கையை ஏற்போம். ஓய்வறியா உழைப்பாளி, திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறை, தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் வழி நடப்போம். அவர் வழியில் தமிழ் காப்போம், ஒன்றிணைவோம். வாரி வாரி என அன்புடன் கேட்டு தலைவர் கலைஞருடைய 99வது விழாவிலே அவர் இன்னும் அவருடைய புகழ் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக நானும் அவருடைய புகழை மெச்சுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து திராவிட மாடல், ஒரு அருமையான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் பல பேருக்கு இந்த நாட்டிலே திராவிடம் என்று சொன்னால் என்ன என்றே தெரியவில்லை, திராவிடம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு இன்னும் தெரியல. நான் அன்புக்குரிய நண்பர்களே, திமுக இந்து மதத்திற்கு எதிரி என்கிறார்கள், திமுக இந்து மதத்திற்கு எதிரி என்கிறார்கள். நாமெல்லாம் இந்துக்கள் தானே, திமுகவில் இருக்கிற நாமெல்லாம் இந்துக்கள் இல்லையா? நாமெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரிகளா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நாம் இந்து மதத்துக்கு எதிரி என்கிறார்கள், திமுகவுக்கு எதிரி என்கிறார்கள். திராவிடம் என்பது சாதியும் இல்லை மதமும் இல்லை என சொல்வதுதான் திராவிடம். ஜாதியும் இல்லை மரபும் இல்லை என்று சொல்வதுதான் திராவிடம். எந்த சித்த பெருமக்களும் ஜாதியையும் மதத்தையும் வைத்து இறைவனை அடையவில்லை. எந்த சித்த பெருமக்கள், நான் சொல்வது சித்தர், சித்தருக்கும் சாமியாருக்கும் வித்தியாசம் உண்டு, நான் சொல்வது சித்தர். எந்த சித்த பெருமக்களும் ஜாதியையும் மதத்தையும் வைத்து இறைவனை அடைந்தது இல்லை. மதம் என்பது மனித நேயத்தை பேணுவதற்காக உருவாக்கப்பட்டது. மதம் என்பது ரிலீஜியன், மதம் என்பது மனித நேயத்தை உருவாக்குவதற்காக பேணுவதற்காக உருவாக்கப்பட்டது. மதம் என்பது ஜாதி மத மோதல்களை உருவாக்கி சண்டை கலவரங்களை உருவாக்குவதற்காக வந்ததல்ல மதம். சில போலி மதவாதிகளை தான் திராவிடம் எதிர்க்கிறது. நாம் இந்து மதத்தை எதிர்க்கவில்லை. உலகத்தில் தோன்றிய எந்த மதமாவது, உலகத்திலே தோன்றியிருக்கிற எந்த மதமாவது மனிதர்களுக்கு மனித நேயத்தை தீங்கு விளைவிக்க சொல்கிறதா சொல்லுங்க? உலகத்திலே தோன்றியிருக்கிற எந்த மதமாவது மனித நேயத்திற்கு தீங்கு விளைவிக்க எந்த மதமாவது சொல்லியிருக்கிறதா? சொல்லல. அப்படி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மதம் வெறிபிடித்த சில சனாதன சில சங்கிகள் தான் அந்த பணியை இப்படி கையில் எடுத்திருக்கிறார்கள். சிவமே என்று அழைத்தாலும், அல்லாஹ் என்று அழைத்தாலும், இயேசு பிதாவே என்று அழைத்தாலும், இயற்கையே என்று அழைத்தாலும் கேட்பது ஒருவருக்குத்தான். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றிய குலம் ஒருவனே என்றார், தேவன் என்றார். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லா நிலை வேண்டும் என்கிற அகத்தியர் பாடலுக்கு ஏற்ப உழைப்பதே திராவிடம் என்ற அகத்தியர் பாடலுக்கு உலகம் சமநிலை பெற வேண்டும். ஒருவன் தாழ்ந்தவன், ஒருவன் உயர்ந்தவன் என்ற நிலை இல்லாமல் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வேண்டும். இதை அகத்தியர் தன்னுடைய பாடல் மூலமாக சொல்லுகிறார். அந்த பாடலுக்கு ஏற்ப உழைப்பதுதான் திராவிடம், திராவிடர் கழகம். அன்பே இறைவன், அன்பே சிவம், அன்பே அல்லாஹ், அன்பே கிறிஸ்து, அன்பே புத்தகம் புத்தம், அன்பே சீக்கியம், அன்பே திராவிடம், அன்பே திமுக. இதற்காக உழைத்தவர்கள் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழஞ்சர் கலைஞர், இனமான பேராசிரியர், உழைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியார் உட்பட அவர்கள் அத்தனை பேரையும் நாம் போற்றுவோம்.